அத்தியாயம் 20. நிலவில் நண்பர்கள். வான்நிலா தனது ஒளிக்கதிர்களால் வடபெண்ணை நதிக்கரையை பொன்னுலகமாக மாத்திட்டு இருக்கு. நேத்து ராத்திரி இந்த வடபெண்ணை நதியை நம்ம பார்த்திருந்தோம்னா, சலசலன்னு இனிமையான ஓசையோட வெள்ளி கம்பியை உருக்கி ஊத்துன மாதிரி இந்த நதி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை கடந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி கடக்கும் போது ஏற்படக்கூடிய ஓசை, பெரும் காற்று வீசும்போது கடல் அலைகளினால் ஏற்படக்கூடிய ஒரு பேரிரைச்சல் ஒத்து இருக்குது. அந்த நதிக்கரையில மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாதிபதி பரஞ்சோதி, வேங்கி அரசன் ஆதித்தவர்மன், ஒற்றர் படை தலைவன் சத்ருக்னன், இவங்க 4 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சேனாதிபதி பரஞ்சோதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 12 வருஷத்துக்கு முன்னால இதே வடபெண்ணை நதிக்கரையில புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை பார்த்து அவர் பிரமிச்சு நின்னதையும், அவரை கைதியாக்கி புலிகேசி முன்னாடி நிப்பாட்டினப்ப மகேந்திர பல்லவர் தான் மாறுவேஷம் போட்டு வந்து அவரை காப்பாத்தினதையும் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சேனாதிபதி பரஞ்சோதி சொல்ற கதையை மத்த 3 பேரும் அதிசயமாவும் ஆச்சரியமாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்திலையும் ஆதித்தவர்மனுடைய ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. இந்த ஆதித்தவர்மன் யாருன்னா, மாமல்லருக்கு தம்பி முறை வேணும். இதே ஆதித்தவர்மனை தான் புலிகேசியினுடைய தம்பி விஷ்ணுவர்த்தனன் தோற்கடிச்சு அனுப்பியிருப்பான். அதனாலதான் இந்த ஆதித்தவர்மன் வாதாபி மேல மாமல்லர் படையெடுக்கும் போது மாமல்லருக்கு உதவியா வராப்புல. சேனாதிபதி பரஞ்சோதி சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க ஆதித்தவர்மன் சொல்றாப்புல, இந்த விசித்திர சித்தரை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சே அப்படின்னு. உடனே மாமல்லர் சொல்றாரு, இலங்கை இளவரசன் கூட இந்த மாதிரி தான் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாரு. ஏன் அப்பாங்கிறதுக்காக சொல்லல, ஆனாலும் அவரை பார்க்கறதே ஒரு பாக்கியம்தான். அவரோட நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாப்ல. 3 வருஷம் அப்பா என்னைய அழைச்சுக்கிட்டு தேச யாத்திரை கூட்டிட்டு போனாரு. இந்த மாதிரி வெண்ணிலவு பொழியக்கூடிய நேரங்கள்ல நானும் அவரும் வெட்ட வெளியில உட்கார்ந்துருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வெளியிடங்களுக்கு போகும்போது பரிவாதினிங்கிற வீணையவும் எடுத்துட்டு வருவாரு. அவர் வீணை வாசிக்கும் போது வானமும் பூமியும் நிசப்தமா நிச்சலனமா நின்று கேட்கும். அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து போய் காத்து கூட அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். மரங்களின் இலைகள் கூட அசையாது. அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள் கூட ஏதோ மௌன விரதம் இருக்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கும். அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா என்னோட புத்தி மாறி போய் யுத்தமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக கழிக்கலான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறான் ஆதித்தவர்மன். மாமல்லர் கலகலன்னு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு சொல்றாரு, மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகளை ஒரு காலத்துல சொன்னாரு. உலகத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த பூ உலகமே சொர்க்கமாகி விடும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இந்த உலகத்துல யுத்தமே இருக்க கூடாது. வேல், வாள் முதலிய போர்க்கருவிகளை யாருமே செய்யக்கூடாது. கொல்லர் உலைகளில் பூமியை உழுவதற்கு ஏர் கொழுக்களும் சிற்ப கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றுளிகளும் தான் செய்யணும் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா என்னைக்கு சளுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ அன்னைக்கே அவரோட மனசு அடியோட மாறி போச்சு. 1000 சிற்பிகள், 10,000 சித்திரக்காரர்களை விட மத யானை மீது வேலெறிந்த இளைஞன் மகேந்திர பல்லவர் உள்ளத்தை அதிகமாக கவர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதி பரஞ்சோதிய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு மாமல்லர். நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி காஞ்சி நகருக்கு வந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தானே சொல்றீங்க, அதை பத்தி நானே ஒரு நாள் அவர்கிட்ட தனியா கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான் ஆதித்யவர்மன். என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல் வேறு யாரும் கவர்ந்ததில்லை. ஒரு சமயத்துல எனக்கு அவர் மேல பொறாம கூட உண்டாயிருக்கு. மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்து விட்டு சேனாதிபதிக்கே முடிசூட்டி விடுவாரோ அப்படின்னு கூட நான் சில நேரங்கள்ல நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கு நானும் ஆயத்தமா தான் இருந்தேன். இன்னைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதிய பாக்குறாரு. அந்த நேரம் பரஞ்சோதி சொல்றாரு, பிரபு நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம், சிம்மாசனம் இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? பட்டிக்காட்டுல ஏழை குடும்பத்தில் பிறந்தவண்ணா என் அம்மா கிட்ட நான் படிச்சுட்டு வாரேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு காஞ்சிக்கு வந்தேன். வந்து 12 வருஷத்துக்கு மேல ஆகியும் அந்த வாக்குறுதியை என்னால நிறைவேற்ற முடியல. இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே என் அம்மாக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்த போறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும்னா
இலங்கையிலிருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி. பரஞ்சோதி இப்படி சொல்றதை கேட்ட உடனே மாமல்லர் ஆதித்தவர்மனையும் சத்ருக்னனையும் பார்த்து கண்ணாலேயே சமிக்ஞை செய்கிறாரு. அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களும் சிரிக்கிறாங்க. மாமல்லர் மானவன்மன் கிட்ட அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த செல்ல சண்டைக்கு காரணம். உடனே மாமல்லர் பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு, நல்லாத்தான் இருக்கு நீங்க சொல்றது. போயும் போயும் அந்த மூடன் கிட்டயா மகேந்திர பல்லவர் ஆண்ட ராஜ்யத்தை கொடுக்க சொல்றீங்க? அவனை நான் வரவேண்டான்னு கண்டிப்பா சொல்லி இருக்கேன். அப்படி இருந்தும் கேட்காம அவன் யுத்தகலத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவன் மேல வர்ற கோபத்துக்கு அளவே இல்லை. இலங்கைக்கே திரும்ப அனுப்பிடலாமான்னு கூட தோணுது. சேனாதிபதி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறாப்ல. சேனாதிபதி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, போர்க்களத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவரை நாம ஏன் தடுக்கணும்? மானவர்மர் வந்தால் நல்லது தானே. நமது யானைப்படைக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. எனக்கு என்னவோ சுத்தமா பிடிக்கல. மானவன்மன் நம்ம கிட்ட அடைக்கலம் புகுந்தவன். இப்போ அவன்கிட்ட அவனோட உதவியை கேட்டு அதன் மூலமா நாம ஜெயிச்சோங்கிற பேரெண்ணத்துக்கு அப்படிங்கிறாரு மாமல்லர். அது வரைக்கும் எதுவுமே பேசாம மௌனமா இருந்த சத்ருக்னன் சொல்றாப்ல, சக்கரவர்த்தி நீங்க அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இல்லாத போர் திறமை வேற யார்கிட்ட இருக்கு? சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாட்டா கூட நீங்க வாதாபிய அழிச்சு வெற்றி வீரரா திரும்புவீங்க. இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மானவர்மர் இந்த படையெடுப்புல கலந்து கொண்டால் அவராலதான் உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஆனா மானவர்மர் இந்த போர்ல கலந்துகிட்டாருனா அவருக்கு கௌரவம் ஏற்படுங்கிறது தான் உண்மை அப்படின்னு சத்ருக்னன் சொல்றாப்ல. சத்ருக்னன் சொல்றத சேனாதிபதி பரஞ்சோதியும் ஆதித்தவர்மனும் ஆமோதிக்கிறாங்க. நமது யானைப்படைக்கு மிகுந்த ஸ்ரத்தை எடுத்து பயிற்சி அளித்தவர் மானவர்மர். அவரை போர்க்களத்துக்கு வரவேண்டான்னு சொல்றது அவ்வளவு நியாயம் கிடையாது அப்படிங்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி. யானைப்படைக்கு ஏதோ புதுவிதமான பயிற்சி அளிச்சிருக்கிறாராமே இலங்கை இளவரசன், அது என்ன பயிற்சி அப்படின்னு கேக்குறாரு ஆதித்தவர்மன். முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைக்கிறதுக்கு யானைய முட்டை விடுறது வழக்கம். ஆனா காஞ்சி கோட்டை முற்றுகையின் போது மகேந்திர பல்லவரினுடைய முன் யோசனையினால் அந்த பழைய முறைய மாத்தி கோட்டை கதவுகள்ல ஈட்டி முனைகளை பொருத்தி இருந்தோம். கோட்டை கதவுகள்ல ஈட்டி முனைகளை பொருத்தி இருந்ததுனால ஒரு தடவை மோதினதுமே யானைகள் வெறி கொண்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதனால போர் வீரர்கள் எல்லாருமே யானையினுடைய கால்கள்ல மிதிப்பட்டு சாக ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அதையும் தாண்டி மானவர்மன் நமது யானைகளுக்கு இரும்பு உலக்கைகளால் கதவுகளை பிளக்கவும், கோட்டை சுவர்களை கடப்பாறைகளை கொண்டு இடிக்கவும், தீப்பந்தங்களை தூக்கி கோட்டைக்குள் வீசவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகா, இதுவரைக்கும் இந்த மாதிரி யானைப்படையை பயன்படுத்தினதா நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிறாரு ஆதித்யவர்மன். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மானவர்மர் கிட்ட எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. ஆனா மாமல்லர் அவர் மேல அதிக அளவு அன்பு வச்சிருக்கிறாருங்கிறதுலதான் ஒரு சின்ன அதிருப்தி. மாமல்லர் வேணும்னே மானவர்மரை பத்தி அலட்சியமா பேசுறாரு. இது தெரியாத பரஞ்சோதி மானவர்மருக்காக பேச ஆரம்பிக்கிறார். யானைப்படைகளுக்கு புதிய பயிற்சியை அளித்தவர் மாணவர்மன். அந்த யானைப்படை யுத்தத்துல அவரும் கலந்துக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? அதனாலதான் சொல்றேன் மாணவர்மரை திரும்ப அனுப்புறது நியாயம் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு சேனாதிபதி பரஞ்சோதி. அதே நேரத்துல இவங்க பேசிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த பெரிய மரத்துல இருந்து திடீர்னு அங்க தங்கி இருந்த பறவைகள் எல்லாம் தன்னோட ரெக்கைகளை படபடன்னு அடிச்சுட்டு வெளியே பறந்து வருது. அதை பாக்குற மாமல்லர், ஏன் என்னாச்சு? அந்த மரத்துல இருந்து திடீர்னு பறவைகள் எல்லாம் பறந்து வெளியே வருது, காட்டு மிருகங்கள் ஏதாச்சும் அதுல ஏறிடுச்சா அப்படின்னு சத்ருக்னனை பார்த்து கேக்குறாரு. அந்த மரத்தையே உத்து பாக்குற சத்ருக்னன் சொல்றாப்ல, பிரபு காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்துல ஏறல, வீட்டு மிருகம் ரெண்டு கால் மிருகம் ஒண்ணு அந்த மரத்துல இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே மாமல்லர் சக்கரவர்த்தி பக்கத்துல நிக்கக்கூடிய காவலாளிக்கு கட்டளை இடுறாரு. அந்த மரத்துல இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. மரத்துல இருந்து இறங்குற அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வந்த வீரன் சொல்றான், பிரபு இதோ வாதாபி ஒற்றன்னு. அந்த வாதாபி ஒற்றனை பார்த்து மாமல்லரும் பரஞ்சோதியும் கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பழைய நண்பன் குண்டோதரன் தான். குண்டோதரா, என்ன இது, எதுக்காக நீ வாதாபி ஒற்றன்னு சொன்ன அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறாப்ல. ஆம் சேனாதிபதி,
நான் சொன்னது உண்மைதானே? வாதாபி ஒற்றன் அப்படின்னா வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னேன். உடனே இந்த வீரர்கள் எல்லாரும் என்ன ஒரேபடியா பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பா, அவங்க பிடிச்ச இடம்லாம் இன்னும் வலிக்குது அப்படிங்கிறான். ஆஹா, சரி குண்டோதரா, அந்த மரத்து மேல ஏறி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவ்வளவு நேரமா அங்க உட்கார்ந்திருந்த அப்படின்னு மாமல்ல சக்கரவர்த்தி கேக்குறாரு. பிரபு, நான் நேத்து ராத்திரியே வந்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம சைனியம் வந்துகிட்டு இருக்கு. உடனே மரத்தின் மேல் ஏறினவன் தான் இத்தனை நேரமும் நமது சைனியத்தின் கணக்கை எண்ணிக்கிட்டு இருந்தேன். வாதாபி புலிகேசிய ஜெயிக்கிறதுக்கு இந்த சைனியம் போதுமா அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் குண்டோதரன். என்ன முடிவு செஞ்ச? இந்த சைனியம் போதுமா அப்படின்னு மாமல்ல சக்கரவர்த்தி மறுபடியும் குண்டோதரனை பார்த்து கேக்குறாரு. பிரபு, அத பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம வாதாபிக்கு போய் சேர்றதுக்குள்ள அஜந்தா குகைக்கு போயிருக்க கூடிய புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வரணுமே. அவர் வெளியில தங்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு தான் நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் குண்டோதரன். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி அப்ப ஊர்லயே இல்லையா?